யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் முதல் வணக்கம். தமிழோடு விளையாடு பகுதிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வகுப்பு 88 பார்க்க போகிறோம். நம்ம நேற்றிலிருந்து உரைநடை பகுதியை தொடங்கியிருக்கிறோம். நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. எல்லா மாணவர்களுமே அதை ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, நம்ம படிக்க முடியாத ஒரு ஏரியா அதுன்னா அந்த உரைநடை தான். நிறைய கட்டுரை வடிவில் இருக்கும். அதை முழுமையாக நம்ம படித்து அதுலேருந்து டேட்டா எடுத்து படிக்கணுங்கிறது மாணவர்கள் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. ஸோ அதை மனதில் வைத்து தான் இந்த உரைநடை பகுதியை நான் கையில் எடுத்தேன். இது நல்ல வரவேற்பாக இருக்குது. நல்லா எல்லாருமே இந்த பயன்படணும், எல்லாருக்குமே இது பயன்படணுங்கிற அடிப்படையில் தான் இது கொடுத்துருக்குறேன். இதை ஒரு ரெண்டு வாரம் போகட்டும், அதுக்கப்புறமா இந்த பகுதிகளில் இருந்து நம்ம தேர்வுகள் ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் தேர்வுகள் லிங்க் போடுற மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். மெல்ல மெல்ல தான் செய்ய முடியும். ஏன்னா பல பணிச்சுமைகளுக்கு நடுவில் தான் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் போனதுக்கப்புறம் தேர்வுக்கான நோக்கத்தில் லிங்க்ஸு ரெடி பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பு உரைநடையில் பார்க்கக்கூடிய ஏரியா, நாம் வளர் தமிழ் பார்த்தோம். வளர் தமிழை எப்படி ஒரு சின்ன ஹிண்ட் போட்டு படித்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்டென்ட் என்ன அப்படின்னா, 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள்னு சொல்லி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள், அந்த சொற்கள் எதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு முதன் முதல்ல அப்படிங்கிறதையும் இவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய வார்த்தைகளை அந்த அட்டவணையில் இருக்கக்கூடியதை நான் நமக்கு தகுந்தாற் போல் பிரித்து போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம முதன் முதல்ல தமிழோடு விளையாடு தொடங்கியப்போ முதல்ல ஒரு மூன்றாவது அல்லது நான்காவது இது வகுப்பில் இதை நான் எடுத்துருக்குறேன், ஷார்ட்கட் மெத்தடில். ஸோ அந்த இதைத்தான் திரும்பி நான் இப்போ எடுக்கிறேன். அதனால் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி ஆயிரும். இல்லை பார்க்கல, புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது பயன்படக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? இதை கண்டினியூட்டியை விட்டுறக்கூடாது இல்லையா, அதனால தான் அப்படியே எடுக்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி எடுத்தது தான், இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் சொற்களை நான் நம்ம வசதிக்கு தகுந்தாற் போல் பிரித்து போட்டிருக்கேன். அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய நூல்கள் இதெல்லாம் அப்படின்னு இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். தொல்காப்பியம், திருக்குறள், நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, பதிற்றுப்பத்து, கலித்தொகை, திருமுருகாற்றுப்படை, பெரும்பாராற்றுப்படை, இதுதான் அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய நூல் பெயர்கள். அப்போ ஒவ்வொரு நூல்லையும் என்னென்ன சொற்கள் 2000 ஆண்டுகளாக இன்றைக்கும் வழக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொற்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் அதிகமாக இருக்கிறது எதில் இல்லாமல் தொல்காப்பியத்துலேயும் திருக்குறள்லையும். ஸோ தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம், நமக்கு கிடைத்த உலக புதுமுறையான ஒரு இலக்கிய நூல் எதுனா திருக்குறள். ஸோ ரெண்டிலுமே கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் சொற்கள் இருக்குது. மற்றதெல்லாம் ஒன்று ரெண்டுமாக தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ சின்ன ஷார்ட்கட் ஃபார்மோடு படிச்சிருவோமா. இப்போ முதல்ல பாருங்கள் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் என்னென்னலாம் இருக்குது? உலகம், ஊர், உயிர், அன்பு, மகிழ்ச்சி, புகழ், ஒளி, முடி, செல், இந்த வார்த்தைகள் எல்லாம் எதில் இருக்குது? தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. 2000 ஆண்டுகள் வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் இவையெல்லாம். இவை முதன் முதலாக எங்கே இருந்திருக்கு? தொல்காப்பியத்தில் இருந்திருக்கு, ரைட்டா? இப்போ தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 வார்த்தைகள் இருக்குது. அப்போ பாருங்கள், தொல்காப்பியம். தொல்காப்பியம்னா இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மாந்தன் என்று சொல்லக்கூடிய தமிழனின் பழமையான இலக்கண நூல் நமக்கு கிடைத்தது எதுனா தொல்காப்பியம். அப்போ உலகத்தின் மூத்த குடி என்று சொல்லக்கூடிய தமிழ் குடி இல்லையா, அந்த தமிழ் குடியின் சொற்கள். அப்போ உலகம் அப்படிங்கிறது தான் தொல்காப்பியத்தினுடைய முதல் வார்த்தை. அப்போ உலகம்ங்கிற வார்த்தை எங்கே எடுத்திருக்காங்க? தொல்காப்பியத்திலேயே பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? அப்போ உலகம் ஞாபகம் வச்சுக்கலாமா? உலகம், உலகத்துக்கு அடுத்து உலகத்துக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? கண்டங்கள் இருக்கும், நாடுகள் இருக்கும், நாட்டுக்குள்ளே வந்தோம்னா மாநிலம் இருக்கும், மாநிலத்துக்குள்ளே வந்தோம்னா ஊர் இருக்கும். அப்போ உலகம் அடுத்தது அது ஊர், ரைட்டா? உலகம் அடுத்தது என்ன? ஊர். ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் மனிதன் சொல்லக்கூடிய ஒரு உயிர் இருக்கும். அப்போ உலகம், ஊர், அடுத்தது என்னது? உயிர். ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் எது இருக்கும்? இறைவன் என்ன வச்சுருக்கான்? ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அன்பு வச்சுருக்கான். அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது என்ன கிடைக்குது? மகிழ்ச்சி கிடைக்குது. மகிழ்ச்சி மட்டும் கிடைக்கிறதில்ல, நிறைய புகழும் கிடைக்கும் இல்லையா. ஒருத்தனுக்கு புகழ் கிடைத்ததுன்னா ஒரு பக்கம் வாழ்கன்னு சொல்லுவான், ஒரு பக்கம் ஒளிகேம்பா. ஒளி, ஒளின்னு சொல்லும்போது தன்னுடைய தலையை நாம் தாழ்த்தி கொள்கிறோம் இல்லையா. அப்போ ஒளி, முடி, தலையில் இருக்கிறது முடி, ஒளி, முடி, முடியில் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத நிறைய செல்கள் முடியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ பாருங்கள், உலகம், உலகத்துக்கு உள்ளே இருக்கிறது ஊர், ஊருக்குள் இருக்கிறது உயிர், உயிருக்குள் இருப்பது அன்பு, அன்புக்குள் இருப்பது மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்குள் இருப்பது புகழ், புகழ் கிடைத்தால் ஒளி, ஒளி கிடைத்தால் முடி, முடிக்குள் இருப்பது செல்.
ஒன்பது வார்த்தைகள் எதில் வரக்கூடியது? தொல்காப்பியத்தில் வரக்கூடியது. மறக்கவே மறக்காது இல்லைங்களா? காலம் முழுக்க ஞாபகம் இருக்கணும். அப்போ தொல்காப்பியம்னா உலகம், ஞாபகம் வச்சுக்கலாமா? அந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சா ஒன்பது வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது பாருங்கள், திருக்குறள். திருக்குறளை பொறுத்தளவில் நாம் இங்கே பயன்படுத்தின எதெல்லாம் இதில் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. திருக்குறள் உயிர், அன்பு, மகிழ்ச்சி, இந்த மூணு திருக்குறளையும் வந்திருக்கு சரிங்களா. திருக்குறள் நம் தமிழ் மொழியிலேயே திருக்குறள் என்பது நமக்கு உயிர் போன்றது இல்லையா. அப்போ உயிர் இருக்குன்னா உயிருக்குள் அன்பு இருக்கும், அன்புக்குள் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு மகிழ்ச்சியாக ஒரு மக்கள் வாழணும்னா ஒரு நல்ல அரசு இருக்க வேண்டும் இல்லையா. மகிழ்ச்சியாக மக்கள் வாழணும்னா என்ன வேணும்? நல்ல அரசு வேணும். அரசு நல்ல அரசு இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு நல்ல வருமானம் இருக்கணும். அந்த காலத்தில் வருமானம் கொடுத்தது எது? வேளாண்மை தான். வரி கட்டி மன்னர்களுடைய ஆட்சியை திறம்பட செலுத்தினார்கள். அப்போ வேளாண்மை செய்யக்கூடியவன் தான் வரி கட்டியிருக்கான் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அரசுக்கு நல்ல வேளாண்மை செய்யக்கூடியவன் வேணும். வேளாண்மையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மருந்து பொருட்களாக இருக்கணும். வேளாண்மையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் மருந்து பொருளாக இருக்கணும் சரிங்களா. அப்போ திருக்குறள் எதெல்லாம் வரும் பாருங்கள்? உயிர், உயிருக்குள் அன்பு, அன்பிற்குள் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது அரசு கொடுக்கும். அரசுக்கு மகிழ்ச்சி எப்படின்னா வேளாண்மை மூலமாக. வேளாண்மையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மருந்து பொருளாக இருக்கும். அப்போ உயிர், அன்பு, மகிழ்ச்சி, அரசு, வேளாண்மை, மருந்து, ஆறு சொற்கள் திருக்குறளில் வருது. தொல்காப்பியத்தில் ஒன்பது சொற்கள் வருது. புரிஞ்சுதா? இது ரெண்டு தான் கொஞ்சம் கஷ்டம், மற்றெல்லாம் ஈஸி தான். அடுத்து பாருங்கள், நற்றிணை. திணைனா நிலம்னு ஞாபகம். ஒரு நல்ல திணை வேண்டுமென்றால், நல்ல நிலம் வேண்டுமென்றால் யார்கிட்ட இருக்கும்? உழவர்கிட்ட தான் இருக்கும். நற்றிணை அவன் தான் உழுது போட்டு நெல் நிலத்தை பக்குவமாக வச்சுருப்பான். அப்போ நற்றிணைங்கிற நற்றிணையில் வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை உழவர் இல்லையா. அடுத்து குறுந்தொகை. குறுந்தொகைங்கிறத குளம்னு ஞாபகம். குளத்தில் எல்லாம் கிடக்கும், மீன் கிடக்கும். மீனை செஞ்சுறதுக்கு பாம்பு இருக்கும், பாம்பையே திங்கிறதுக்கு முதல்ல இருக்கும். இந்த குளத்து தண்ணி எங்கே போவோம்? வயலுக்கு போவோம். வயலுக்கு பேர் செய்ன்னு பேர் இல்லையா. அப்போ மீன், பாம்பு, முதலை, செய் இதெல்லாம் எங்கே இருக்குது? குறுந்தொகையில் இருக்குது ரைட்டா. அடுத்தது பாருங்கள், அகநானூறு. அகம், அகம் அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ ஞாபகம் வச்சுக்கோ, உள்ளே இருக்கணும். எங்கே இருக்கணும்? வீட்டுக்குள்ளே இருக்கணும். எப்போ வீட்டுக்குள்ளே இருக்கணும்? வெளியே ஓவராக வெயில் அடிக்கணும். இங்கே நாம் என்ன செய்ய மாட்டோம்? வெளியே போக மாட்டோம், வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். வெளியே போனோம்னா அந்த வெயிலில் பட்டு நம்ம உடம்புக்கு என்ன செய்கிறோம்? என்ன செய்வோம்? கெட்டுப்போவோம். அப்போ என்ன செய்கிறேன்? வெயில் எந்த காலத்தில் அடிக்கும்? கோடை காலத்தில் அடிக்கும். அப்போ கோடையில் உள்ளே இருப்பது தான் ஒரு மனிதனுக்கு நல்ல மருந்து இல்லையா. அப்போ அகத்தில் என்ன இருக்குது? கோடை, கோடை மருந்து. கோடையில் அகத்தில் இருந்தால் அதுவே மருந்து. இப்போ கோடை மருந்து இந்த ரெண்டும் எங்கே வருது? அகநானூற்றில் வருது. அடுத்து பதிற்று பத்து. பதிற்று பத்தை எப்படி பிரிக்கலாம்? பத்து கூட்டல் பத்து, பத்து கூட்டல் பத்து, பத்து பத்து பத்து. இப்படி பத்து பத்தாக எப்படி போகுது? வெள்ளமாக போகுது இல்லையா. பத்து பத்தாக எப்படி போகுது? வெள்ளமாக போகுது. பதிற்று பத்து வெள்ளம், பதிற்று பத்து வெள்ளம். அடுத்து பாருங்கள், களித்தொகை. களினா மகிழ்ச்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த லீவ் வராது. களிப்புனா இப்போ ஸ்கூலுக்கு போடுவாங்கன்னா பள்ளிக்கு, அதுதான் மகிழ்ச்சிக்கு வரும். இதுதான் ஒரு ஷார்ட்கட்டுக்காக. களி அப்படின்னா என்ன? மகிழ்ச்சின்னு ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ யார் மகிழ்ச்சியாக இருப்பா? வேளாண்மை செய்கிறவன் தான் மகிழ்ச்சியாக இருப்பான் இல்லையா. நிறைவாக மன நிறைவாக இருக்கிறவன் யார்? வேளாண்மை செய்கிறவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. களித்தொகை, வேளாண்மை. அடுத்து பாருங்கள், திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படைன்னா யார்? முருகப்பெருமான். முருகப்பெருமான் என்ன செஞ்சார்? ஒரு மாம்பழத்துக்காக உலகத்தையே சுற்றி வந்தார் இல்லையா. அப்போ திருமுருகாற்றுப்படை அப்படின்னா என்னது? உலகம். தொல்காப்பியத்துக்கு என்ன படித்தோம்? உலகம். இந்த திருமுருகாற்றுப்படைக்கு என்ன? உலகம். அடுத்து பாருங்கள், பெரும்பானாற்றுப்படை. பாருங்கள், பெரும்பான் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? பான். இங்கே பான், அங்கே பார், அவ்வளோதான். பான் பார் ஞாபகம் வச்சுக்கலாமா? பான் பார். இப்போ பாருங்கள், எல்லாம் எளிமையாக படித்தாச்சா? இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னு பார்த்துருக்கோமா? ஒரு தடவை பாருங்களேன். தொல்காப்பியம், அடுத்தது திருக்குறள், அடுத்தது நற்றிணை, அடுத்தது குறுந்தொகை, அடுத்தது அகநானூறு, அடுத்தது பதிற்று பத்து, அடுத்தது களித்தொகை, அடுத்தது திருமுருகாற்றுப்படை, அடுத்தது பெரும்பாராற்றுப்படை. பார்த்தாச்சா? இப்போ முதல்ல தொல்காப்பியம் சொல்லி பாருங்கள். தொல்காப்பியம் உலகம், உயிர், சாரி, உலகம், ஊர், ஊருக்குள் உயிர், உயிருக்குள் அன்பு, அன்பிற்குள் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி உள்ள புகழ், புகழுக்குள் ஒளி, ஒளிக்குள் முடி, முடிக்குள் செல். ஒன்பது வார்த்தைகள் வந்துட்டா. அடுத்து திருக்குறள் பாருங்கள், உயிர், உயிருக்குள் அன்பு, அன்பிற்குள் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி யாரால் வருது? அரசால். அரசுக்கு மகிழ்ச்சி வேளாண்மை, வேளாண்மை ஒரு நல்ல மருந்து. ஆறு வார்த்தைகள் வந்துருச்சா. அடுத்தது பாருங்கள், நற்றிணை. நல்ல திணை யார்கிட்ட இருக்கும்? உழவர்களிடம் இருக்கும், உழவர். அடுத்து குறுந்தொகை, குளம். குளத்தில் என்ன கிடக்கும்? மீன், பாம்பு, முதலை,
முதலை குளத்தினுடைய தண்ணி எங்கே போவோம், வயலுக்கு. செய் இல்லையா, மீன் பாம்பு முதலை செய், இதெல்லாம் எதில் வருது, குறுந்தொகையில் வருது. அடுத்து பாருங்கள், அகநானூறு கோடை மருந்து, கோடை அகம் மருந்து, ஞாபகம் வச்சுக்கலாமா. அடுத்தது பதிற்று பத்து, பத்து பத்து வெள்ளம் இல்லையா. அடுத்தது கழித்தொகை, மகிழ்ச்சியாக இருப்பா வேளாண்மை செய்கிறவன், கழித்தொகை வேளாண்மை. திருமுருகாற்றுப்படை, முருகன் உலகத்தை சுற்றி வந்தான், உலகம். பெரும்பானாற்றுப்படை, பான் பார், பெரும்பானாற்றுப்படையில் பாருங்கிற வார்த்தை. இதுதாங்க உங்களுக்கு அட்டவணையாக கொடுத்துருக்காங்க. அப்போ 2000 ஆண்டுகள் பழமையான சொற்கள், வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. இதை அப்படியே நீங்கள் நோட்டில் எழுதி பழகிருங்க. இப்போ எப்படி சொல்லி பார்த்தீங்க, நம்ம கூடயே சேர்ந்து யூடியூப் சேனல்லையே சேர்ந்து சொல்லி பார்த்துருக்கணும். சொல்லி பார்த்துட்டு அப்படியே நோட்டில் எழுதிருங்க, முடிஞ்சது, படித்தாச்சு, மறக்கவே மறக்காது, சரிங்களா. அப்போ வளர் தமிழ் அப்படிங்கிற பகுதியில் நேத்திக்கு ஒரு சின்ன பகுதியை பார்த்தோம், ஒரு ஹிண்ட் அடிப்படையில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 2000 ஆண்டுகள் பழமையான சொற்களும் பார்த்துட்டோம். அதிலேயே துணைப்பாட பகுதி ஒன்று இருக்குது, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முதல் இயலில் துணைப்பாடம் கனவு பலித்தது அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. ஸோ அதில் நம்ம படிக்க வேண்டிய ஏரியா அது அப்படின்னா, அது ஒரு உரையாடல் வடிவில் இருக்கும், ஒரு குழந்தையும் ஒரு அப்பாவோ யாரோ பேசுகிற மாதிரியான ஒரு உரையாடல் வடிவில் இருக்கும். அதில் நமக்கு டேட்டா மட்டும் என்னவோ அதை மட்டும் எடுத்து படிக்க போகிறோம். அதில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்னா, நம்முடைய சங்க இலக்கியங்களில் இருந்து அறிவியல் சார்ந்த கருத்துக்களை நம் முன்னோர்கள் தெரிஞ்சிருக்காங்க, நம் முன்னோர்கள்ட்ட நிறைய அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத பறைசாற்றக்கூடிய அல்லது ஆதாரமாக இருக்கக்கூடிய இலக்கிய அடிகளை தூக்கி போட்டு அது எந்த நூலில் வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த கனவு பலித்ததில் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. அப்போ கனவு பலித்ததில் நம்ம படிக்கக்கூடிய மெயின் ஏரியாதுன்னா இந்த இலக்கிய அடிகளும், அது யாரால் எழுதப்பட்டது அல்லது எந்த நூலில் எழுதப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கிறது தான் இங்கே டேட்டா, சரிங்களா. அப்போ இங்கே கனவு பலித்தது அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கேன். இங்கே டேட்டா பாருங்கள், முதல்ல என்ன டேட்டா கொடுத்துருக்கேன் பாருங்கள், தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிகள், அதாவது ஐம்பெரும் பூதங்கள், இந்த இயற்கையினுடைய வடிவமைப்பே 5 பெரும் பூதங்களால் தான் உருவானது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியம்ங்கிறது 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இலக்கண நூல். அந்த நூல்லையே முன்னோர்கள் அறிவியல் அறிவு எவ்வளவு பெற்றிருக்கிறாங்க பாருங்கள். ஒரு உலகத்தினுடைய படைப்பு என்பது 5 பூதங்களால் தான் ஆனது. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பொருள் எடுத்தாலும் அந்த பொருளை இது 2.5 கலந்திருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வரிகள் தான் தொல்காப்பிய வரிகள். நிலம் தீ நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகமாதலின். இது நம்ம பாடப்புத்தகத்திலே செயல் வடிவில் இருக்குது, அதனால் நமக்கு மறக்காது இல்லையா. இருதினை ஐம்பால் இயல் நெறி வளாமை அப்படிங்கிற வார்த்தைகளில் ஒரு இலக்கணத்தை எப்படி பயன்படுத்தணும், செய்யுள்ள மரபு நிலை தெரியும் செய்யுக்கு இல்லை, மரபு நிலை பிரிது பிரிதாகும் அப்படின்லாம் அந்த வரிகளை படிச்சிருப்போம். அதில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் தான் இது, நிலம் தீ நீர் வழி விசும்பு, இந்த 5 பூதமும் கலந்த மயக்கம், மயக்கம்னா கலவை, கலந்த கலவை தான் இந்த உலகம் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கிறா, தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அந்த வாசகம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு அறிவியல் செய்தி, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலிங்கிறான். எழிலினா மேகம்னு அர்த்தம். மேகங்கள் தனக்கான நீரை எங்கிருந்து உறிஞ்சி கொண்டு வருகிறது என்றால், கடல் நீரில் இருந்து தனக்கு தேவையான நீரை மேகங்கள் உறிஞ்சிக்கொள்வதாக ஒரு அறிவியல் கருத்தை இல்லையா. அதாவது நீர் ஆவியாதல் மூலமாக மேகத்தை அடைகிறது, அதன் பின் மேகங்கள் வந்து மலையில் மோதி மலையை கொடுக்கிறது என்ற ஒரு அறிவியல் சிந்தனையை, அறிவியல் கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்கப்பாடல் என்று சொல்லக்கூடிய, சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் ஒன்றான கார் 40 என்கிற 11 கீழ்கணக்கு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த செய்தியை தான் அங்கே கொடுத்துருக்காங்க, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி. பாருங்கள், எழிலினாலும் மேகம், கார்னாலும் மேகம், ஞாபகம் வச்சுக்கலாமா. எழிலினாலும் மேகம், காரணம் எழுதுங்க மேகம் இல்லையா. அப்போ மேகத்தை பற்றி சொல்கிறது மேகம் 40ன்னு சொல்லக்கூடிய நூல் தான் கார் 40. அப்போ கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி, எழிலின்னு சொல்கிறது எது, கார் 40, இதை மறந்துடாதீங்க. அடுத்தது பாருங்கள், ஆள் அமுக்கி முகக்கினும் ஆள் கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி இல்லா. இதுலேயும் ஒரு அறிவியல் கருத்து சொல்லப்பட்டிருக்கு. யார் சொல்லியிருக்கிறா, அவ்வை விராட்டியார் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, சரிங்களா. ஸோ அவ்வையார் அவர்கள் என்ன மாதிரியான கருத்தை சொல்கிறாரு, எவ்வளவு நீர் இருந்தாலும் ஒரு பொருளை கொண்டு போய் நாம் உள்ளே அமுக்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த நீ அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகி அது செய்யும், மேலே வந்துடும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் இல்லையா, எவ்வளவு அமுக்கி அமுக்கி உள்ளே வச்சாலும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி இல்லையா. ஆழ் கடல் நீர், ஒரு மிகப்பெரிய கடல் நீரை என்ன செஞ்சிட முடியாது, ஒரு
ஒரு ஒரு ஒரு பாத்திரத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு நாளின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்குள்ளேயோ என்ன செய்ய முடியாது, அமுக்கி விட முடியாது. நாளி முகவாது நாள் நாளி என்கிறார் இல்லையா. இப்போ நாளி என்பது ஒரு அளவை, அந்த அளவுக்குள்ளே என்ன செஞ்சிட முடியாது, கடல் நீரை கொண்டு போய் உட்புகுத்தி வச்சிட முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே அப்பையார் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நாளிங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்காங்க பாருங்கள். நாளி நாளிங்கிறது இப்போ பயன்படுத்துறது இல்லை, இப்போமே நம்ம நாளி எங்கேயா பயன்படுத்துகிறோமா இல்லை, அது முன்னாடி காலத்தில் பயன்படுத்தினாங்க, நம்ம பாட்டிமார் பயன்படுத்தினாங்க. அப்போ நாளி என்பது யார் பயன்படுத்தினது, பாட்டி பயன்படுத்தினது. எந்த பாட்டி, அவ்வை பாட்டி பயன்படுத்தினது, அவ்வையார் பயன்படுத்தினது. அப்போ ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடலி நாளி முகவாது நாள் நாளின்னு எழுதியவர் யார், அவ்வையார். நாளி யார் வச்சுருப்பா, பாட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அவ்வையார் எழுதிய நூல். சரி அடுத்தது பாருங்கள், நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு. இந்த கருத்துக்களை சொல்கிறது பதிர்ச்சி பத்து. அதாவது முன்னொரு காலத்தில் நமக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயத்தை போக்குவதற்காக நூசியை கொண்டு காயம் ஏற்பட்ட இடத்துல அந்த இடத்த தச்சிருக்காங்க. அதாவது அறுவை சிகிச்சை பற்றிய அறிவோ அல்லது அந்த அறுவை சிகிச்சை முடிந்த பின்னாடி உடம்பை தைப்பதற்கான ஒரு அறிவையோ அறிவியல் அறிவையோ நம் முன்னோர்கள் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய பாடல் தான் இந்த பதிர்ச்சி பத்து பாடல். பதிர்ச்சி பத்துங்கிறது சேர அரசர்களை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல். அப்போ சேர அரசருடைய புறம் சார்ந்த பாடல்ங்கிறதால போர்க்களத்தில் நடைபெறக்கூடிய சண்டையை கூட சொல்லியிருக்கலாம். அப்படி போர்க்களத்தில் நடந்த சண்டையில் காயம்பட்ட வீரர்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நெடுவெல்லூசி நீண்ட வெண்மையான ஊசியை கொண்டு நெடுவசி பறந்த வடு இல்லையா, மிகப்பெரிய வடுக்களை காயங்களை தைத்த செய்தியை எது சொல்லுது, பதிர்ச்சி பத்து சொல்லுது கேட்டா. அப்போ பதிர்ச்சி பத்தில் வரக்கூடிய வரியை எப்படி ஞாபகிக்கலாம், நெடுவெல்லூசி நெடுவசி பறந்து இல்லையா. இதை ஒரு காமெடியாக ஞாபகம், எப்படி ஊசி ஊசியை வச்சு என்ன செய்வோம், குத்துவோம். ஊசியை வச்சு குத்து பதிர்ச்சி பத்து ஞாபகமா, ஊசியை வச்சு குத்து பதிர்ச்சி பத்து இது மறக்காது. ஊசி குத்து பதிற்று பத்து, நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு எதில் உள்ளது, பதிற்று பத்தில் உள்ளது ரைட்டா. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு. அடுத்து பாருங்கள், கோட்சுரா எரிந்தனச் சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் என்று சொல்லும் நூலது நற்றினை யா. பாருங்கள் இங்கேயும் ஊசிங்கிற வார்த்தை தான் வருது. இங்கே என்ன அப்படின்னா, அங்கே ஊசின்னு வந்துச்சு, இங்கே என்ன வருதுன்னா நரம்புன்னு வருது. ஏன்னா இந்த கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்கும்போது அந்த கடல் நீரில் சுறா மீன்கள் வந்து ஏதாவது தாக்கிடுச்சு அப்படின்னா அந்த சுறா மீன்கள் தாக்கிய காயத்தை சுறா மீன்கள் அதாவது அங்கே கடல் நீரில் சுறா மீன்கள்னு சொல்கிற பாருங்கள் தப்பு, அந்த கடற்கரையில் கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பரதவர்கள் பரதவர் இன மக்கள் அதாவது கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் எந்த மாதிரி தன்னுடைய காயத்தை போக்கி விடுவாங்க அப்படின்னா சுறாவினுடைய முற்கள் இருக்கு பாருங்க முள், அந்த சுறாவினுடைய முள்ளை எடுத்து ஊசியாக பயன்படுத்தி தன்னுடைய காயத்தை சரி செய்ததாக தைத்ததாக எந்த நூல் சொல்லுது, நற்றினை சொல்லுது. அதான் கோட் சுறா சுறாவின் முள், கோட் சுறானா சுறாவின் முள், கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் யா. அப்போ இங்கே ஒரு வார்த்தையை கவனிங்க, நரம்பின் நச்சினை ஞாபகம் வச்சுக்கலாமா, ஊசி குத்து பதிர்ச்சி பத்துனா நரம்பு நச்சினை நரம்பு நற்று நரம்பு நற்று. அப்போ நரம்பின் வந்தால் இது நச்சினை. அப்போ கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர்னு சொல்லக்கூடிய நூல் நச்சினை, மறந்துடக்கூடாது. அடுத்தது, தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். இது வள்ளுவ திருவள்ளுவ மாலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் கவிஞர் அவர்கள் பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல், திருக்குறளை புகழ்ந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று சொன்னவர் யார், கவிஞர் அவர்கள். இது ஷார்ட்கட்டில் ஏன் வைக்க வேண்டாம், இது எளிமையான பாடல் தான், எல்லோரும் படித்தது தான், அதனால் மறக்காது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இதில் ஷார்ட்கட் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், சிறுபுல் கபிலர் ஞாபகம், சிறுபுல் கபிலர் அப்படிதான் ஞாபகம். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வல்லைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார் வெள்ளை குறப்பா விதின்னு சொல்லி ஒரு அறிவியல் கருத்தங்க பதிவு செஞ்சிருக்கார். அதாவது குவிலன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன பனித்துளியில் ஒரு பெரிய பனமரத்தையே காண்பிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது அந்த பனித்துளி அப்படிங்கிறத சொல்லி, அதே மாதிரி திருக்குறளில் இரண்டே அடிகள் எழுதப்பட்ட சின்ன நூலாக இருந்தாலும் உலகத்தையே கொண்டு வந்து அடக்கக்கூடிய ஆற்றல் திருக்குறளுக்கு உண்டுன்னு சொல்லி கவிஞர் போற்றியிருப்பார். அந்த பாடல் தான் இது சரிங்களா. அப்போ கனவு பலித்ததில் நாம் பார்த்துருக்கக்கூடிய பாடல் என்னெல்லாம் பாருங்கள், என்ன பாடலாம் பார்த்துருக்கோம், ஒன்று தொல்காப்பியத்திலிருந்து வரக்கூடிய வரிகள், நிலம் தீ நீர் வழி விசும்பொடு கலந்த மயக்கம் உலகமாதலின். ரெண்டாவது என்ன பார்த்தோம், கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி, எழிலினா மேகம் கார்னா மேகம் கார் நாற்பது அப்படின்னு பார்த்தோம்.
மூணாவது ஆள் கடல் இல்லையா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆள் கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. நாளி யார் வச்சுருப்பா, பாட்டி வச்சுருப்பாங்க, ஔவை பாட்டியார் எழுதிய பாடல். அடுத்தது என்ன பார்த்தோம், நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு ஊசியை குத்து பதிற்று பத்து இல்லையா. அடுத்தது கோட்சுரா எரிந்தன சுரங் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் நரம்பு நற்றினை இல்லையா. அடுத்தது தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்று சொன்ன நூல் கவிஞர் அவர்கள் எழுதிய திருவள்ளுவமாலையிலிருந்து எடுக்கப்பட்ட நூல் ரைட்டா. அப்போ அறிவியல் கருத்துக்களை சொல்லக்கூடியதான் கனவு பளித்தது, அதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளை தான் இப்போ நம்ம கொடுத்து பார்த்துருக்குறோம். அப்போ ஆறாம் வகுப்பினுடைய உரைநடை பகுதியும் துணைப்பாட பகுதியும் சேர்த்தே பார்த்துட்டோம். முதல் பகுதி அதாவது முதல் பருவத்தினுடைய முதல் இயலில் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதிகளை பார்த்துட்டோம். ஒன்று வளர் தமிழ், இன்னொன்று என்னது நம்முடைய கனவு பளித்தது. ரெண்டும் பார்த்தாச்சா, இது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் தொடர்ந்து இந்த உரைநடை பகுதியை பாருங்கள். 6 முதல் 10 வரைக்கும், ஏன் இன்னும் 11-12 வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதற்கான நாட்கள் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளேயும் இதை முடிச்சிடலாம். ஸோ தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியதாகவும் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி பயன்படுவதற்கு துணை புரியுங்க. நன்றி, வணக்கம்.